நடவடிக்கை எடுக்கலாம் அந்த பரிந்துரை மேல சொல்றீங்களா? சசிகலாவர்களை விசாரணை பண்ணணும், விசாரணை பண்ணணும் அப்படிங்கறத எந்த நடவடிக்கையும் எடுக்கல, விசாரணை பண்ணலன்னு. சரி, அதுக்கு சுருக்கமா சரி சுருக்கமா சுருக்கமா நான் அடுத்த விருந்தினருக்கு போன இருங்க கிருஷ்ணசாமி இருங்க. அறிக்கைய இல்ல, ஒரு நபர் ஆணையத்தினுடைய அறிக்கைய அறிக்கைய பதில் சொல்ற அளவுக்கு நீங்க சொல்றீங்க. ஒரு ஒரு மறைமுகமா சொல்றீங்க, சின்னமா மேல குற்றம் சாட்டிருக்காங்க. சசிகலா சொல்ல பயமா உங்களுக்கு விசாரணை, அந்த பரிந்துரை சொல்றாங்களே ஏன் அதை சொல்லுங்க. நாங்க மூணு பேரையுமே நாங்க குற்றவாளின்னு சொல்ல, விஜயபாஸ்கரையும் சொல்ல, ஓபிஎஸ்யும் சொல்ல, சசிகலாமாவையும் சொல்ல. மக்களுக்கு விளக்க வேண்டியது கடமை இல்லையா? இவங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்தாங்களா இல்லையா? ஸ்டாலின் கொடுத்தாரா இல்லையா? சரி கர்ணன் நீங்க பேசுங்க. தேர்தல் அறிக்கையில கொடுத்தாரா நீங்க பேசுங்க. இல்ல சுருக்கமா பேசுங்க, நான் அடுத்த விருந்தினர் போகணும். இல்ல இல்ல இல்ல, ஒரு விஷயம் என்ன, அவர் சகோதரர் பேசி முடிச்சாரு. என்ன பேசி முடிச்சார்னா, இந்த சட்டமன்றத்தில் வந்து திரு இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்தை, இந்த கொடநாடு விஷயத்தை சொல்லு பேசும்போது அன்னைக்கு திரு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அப்படியா இந்த வழக்கில் நீங்க துரித விசாரணைப்படுத்த போறீங்களா, படுத்துங்க முழுக்க முழுக்க அதிமுக சப்போர்ட்டா இருப்பேன்னு சொல்லி இருந்தா இன்னைக்கு நாங்க எல்லாம் சந்தேகப்படவே மாட்டோம். சார் பண்ண சொன்னாரு. இருங்க இருங்க சார், கிருஷ்ணசாமி இருங்க, அவர் பேசி முடிக்கட்டும். இருங்க ஒரு நிமிஷம், சேப்பாக்க ரோட்ல போய் உட்கார்ந்தீங்க பாருங்க, தார் ரோட்ல இந்த அரசாங்கம் எங்களை பழி வாங்க பாக்குதுன்னு. இருங்க இருங்க கிருஷ்ணசாமி சார் இருங்க. சரி சரி, நான் எடுத்துக்கிறேன், பேச விடுங்க ஒரு நிமிஷம். இல்ல சட்டமன்றத்துல ஒரு முதலமைச்சர் பேசுறாரு, அதிமுக ஒத்துழைக்கும், நான் ஒத்துழைக்கிறேன். சரி இல்ல, சட்டமன்றத்துல வெளிநடப்பு செஞ்சாரு. சரி நான் எடுத்துக்கிறேன், அசம்பிளில தேவையில்லாத குற்றச்சாட்டு வைக்காதீங்க. ஆதாரம் இருந்தா வைங்க, சிபிஐ கிட்ட கொடுங்க அப்படின்னு தான் சொன்னாரு எடப்பாடியார். அவரோட விசாரணை வேண்டாம்னு கேக்கல. எதிர்கட்சிகள் எதுக்கெடுத்தாலும் கொடநாடு, எதுக்கெடுத்தாலும் கொடநாடு. எடுத்துக்கிறேன் சார், இவரே போய் கொலை பண்ண மாதிரி. சரி இருங்க, கர்நாடக ரமேஷ் கொலை வழக்கு பேச தெரியாது. இருங்க இருங்க, குமார் என்னவா இருக்கும் ஒரு கட்டத்துல, இந்த சீட் ஷேரிங்கா இருக்கட்டும் மற்ற விஷயங்கள்ல அதிமுக ஒத்துழைக்கல அப்படிங்கும் போது இதே இடி அப்படிங்கறது வருமா? இப்ப 4,800 கோடி அந்த டெண்டர் முறைகேடு வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் இபிஎஸ்ஐ மிரட்டக்கூடிய விஷயங்களா மாறுமா? அதாவது இதுல இன்னைக்கு இன்னைக்கு உள்ள தலைப்புல ஒரு 4 பாயிண்ட நான் ஹைலைட் பண்ண விருப்பப்படுறேன். பாயிண்ட் நம்பர் 1, கூட்டணி, தேர்தல் கூட்டணி. கூட்டணியை பத்தி டெல்லியில இருந்து எனக்கு கிடைச்ச தகவல், 20+20 அதிமுகவுக்கும் 20 சீட்டு பிஜேபி அண்ட் கூட்டணிக்கும் பேசினதாக தகவல். இல்ல இல்ல, 20 சீட்டு பாஜகவுக்கு மட்டுமா? இல்ல எல்லாருக்கும், பாஜக நீங்க தமிழ்நாட்டுல எடப்பாடிக்கு என்ன நேரடியா யாருமே கூட்டணி இருக்கு இல்லையா? எல்லாருமே டெல்லியோட தானே கூட்டணியில இருக்காங்க. ஐஜேகா இருக்கட்டும், ஜி கே வாசனா இருக்கட்டும், ஜான் பாண்டியனா இருக்கட்டும், தமிழ்நாட்டுல அதிமுக தானே சார், அதிமுகவோட தானே பாஜக கூட்டணி. அதான் தமிழ்நாட்டுல அதிமுகவுக்கு 20 மற்ற எல்லாத்துக்கும் 20 அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதை வந்து அது அதுல ஆரம்பிச்சு அது அப்படியே பரிசீலனையில் இருக்கிறதுங்கிறது தகவல். இன்னைக்கு எந்த இந்த எனக்கு கிடைச்ச தகவல் இது, இது அதிகாரப்பூர்வமான தகவல் தான். அப்ப 2020 ஃபார்முலா சொல்றீங்க? இல்ல இல்ல, முடிவுக்கு வரல, அது முடிவாகல. பேசிருக்காங்க அவங்க, அவருக்கு அது மீடியா பேசுவாங்க, அது என்ன போகுதுன்னு அது நம்ம போகதான் பாக்கணும். ரெண்டாவது விஷயம், 18ஆம் தேதி வந்து இந்த புது நம்முடைய பாராளுமன்றம் அந்த அன்னைக்கு செங்கோலை திறந்து வணங்கி விட்டு சில 33% பெண்களுக்கு ரிசர்வேஷன் பில்லு மற்ற ஒரு சில நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. அது தவிர
பிஓகே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அந்த இஷ்யூ வந்து அங்கே அங்கே உள்ள மக்கள் வந்து லட்சக்கணக்கான மக்கள் போராடிட்டு இருக்காங்க, நாங்கள் இந்தியாவோட சேர போகிறோம்னு சொல்லிட்டு அதில் இராணுவம் பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் நம்ம இராணுவத்துக்கும் சண்டை நடந்து கொண்டு இருக்கிறது, அதை பற்றி விவாதம் இருக்கும். கொடநாடு விஷயத்துல மரணம் அடைந்தது திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் தலைவர் சம்பவம் நடந்த இடம் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அது கோயில் மாதிரி, அது ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, சசிகலா அம்மையாக இருந்தாலும் சரி, டிடிவியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அதிமுககாரங்க எல்லாத்துக்குமே அது ஒரு ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஒரு செக்ரட்டரியேட் மாதிரி தான் செயல்பட்டு இருந்தது. அது எல்லாரும் நம்ம பார்த்துருக்கோம். அங்கே நடந்திருக்க கொலை, 5 கொலைகள் நடந்திருக்கிறது. அந்த 5 கொலை யதார்த்தமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. திரு சகோதரர் கர்ணன் சொன்னது போல பல விஷயங்கள்ல அது ஒரு ஸ்பெஷல் பவர் தலையிட்டு இருக்கு. அது யார் என்னன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் குற்றம் பண்ணியிருந்தா அவர்கள் தண்டிக்க வேணும். தண்டிக்கப்படலைன்னாக்கா அது அது அதை நியாயப்படுத்துவோ அல்லது அது எப்படியாவது டெபாசிட் போயிடலாங்கிறதையோ நான்லாம் அது பேச போறது இல்லை, ஒரு நாள் பேச மாட்டேன். அதை வந்து அந்த விசாரணைகள் முறைப்படி நடக்கணும். இப்போ அடுக்கடுக்கா குற்றச்சாட்டுகளை சுமத்துறவர் வந்து தேர்ட் பார்ட்டியில் கனகராஜோட ஓன் பிரதர். அப்படி இருக்கும் பொழுது அந்த மனிதர் சொல்ற கருத்துக்களை ஏற்கனவே பல 6-7 மாசத்துக்கு முன்னால நக்கீரன் பிரகாஷ் உட்பட பல பேர் மக்கள் வந்து ஜெயலலிதா, எம்ஜிஆர், அதிமுக அதன் பின்னணிக்கு ஒரு பெரிய ஓட்டு வங்கி ஓட்டு வங்கி இருக்கிறது. அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த வீட்டுல அந்த கொலை நடந்தது யாரும் ஒரு அநாத கண்டுபிடிக்க முடியல. 5 கொலைகள் நடந்திருக்கிறது, கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு, நிறைய டாக்குமெண்ட் அவர் சொன்ன 5 டாக்குமெண்ட் கொடுத்தாங்க, அங்க கொடுத்தாங்க, இங்க கொடுத்தாங்க சொல்றாங்க. இதெல்லாம் யாருமே இதை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. ஏன்னா இதை கண்டுபிடிச்சாகணும். எடப்பாடி பழனிசாமி அவருக்கு தொடர்பு இருக்கா இல்லையான்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் கண்டுபிடித்தாகணும். இவர் இப்படித்தான் இது நடந்ததுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எல்லாம் ஆர்வம் காட்டணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். அதுல மத்திய அரசு முதலமைச்சர் அலுவலகத்தை சொல்றீங்க, முதலமைச்சர் இறப்ப பத்தி சொல்ல மாட்டீங்க. ஜெயக்குமார் சொல்றாரு அது ஒரு தனியார் ப்ராப்பர்ட்டி அப்படின்றாரு, தெரிய வேணாமா? அம்மாவினுடைய பங்காங்க தனியார் இப்ப இந்த விஷயத்துல பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அந்த விஷயத்துக்கு வாங்க. எடுத்து வைத்திருக்கிறவர் அவரோட அண்ணன் ஓன் பிரதர், அவரோட ஒய்ஃப், மற்றவங்க எல்லாம் விட்டுருங்க. அவர் சொல்லியிருக்காரு அவருடைய கருத்தை வந்து பரிசீலிக்கணும், முதலமைச்சர் வந்து வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அது யாரா இருந்தாலும் சரி கண்டுபிடிக்கணும்ங்கிறது தான் என்னுடைய கருத்து. சரி, இப்ப இந்த இடத்துல பாஜக என்ன பண்ண போறாங்க? இங்க கூட்டணி அடுத்த தேர்தல்னு வரும்போது அவங்களுடைய வியூகம் எப்படி இருக்க போகுது? இபிஎஸ் ஓட தானே பயணிக்க வேண்டியிருக்கும். ஆமா ஆமா, அது அதான் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி குறைவா இருக்கு. ரொம்ப நேரமா ஆகையினால இந்த விஷயத்துல 20+20 தான் அவங்க ஃபர்ஸ்ட்ல சொல்லிருக்காங்க.
அவர் வந்து நான் திரும்ப கட்சியை பேசிட்டு விசாரிச்சுட்டு நாங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டு நாங்க இரண்டாவது கட்டம் பேசுவோம்னு சொல்லியிருக்காங்க. சரி, நான் இதை எடுத்துக்கிறேன். தகவல் வச்சு நான் உங்கள்கிட்ட சொல்றேன். சரி, இதை எடுத்துக்கிறேன்.